எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 31 2024 ஆண்டு ஐப்பசி 14 நாள் தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி பண்டிகை திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலில் தற்போது தீபாவளி திருநாளை பற்றியதான பல்வேறு பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த தகவலை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை நேரத்திலே வரக்கூடிய அந்த குபேர காலத்தில் செய்ய வேண்டும். அந்த குபேர காலத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டை பிடித்து இருக்கக்கூடிய சகலவிதமான தருதரங்களும் நீங்கி வீட்டிலே நல்ல நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரித்து கண்டிப்பாக வீட்டில் குபேர யோகம் கிடைக்கும். அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீபாவளி பண்டிகை, இதனோட பேர்லேயே இருக்குது, தீபாவளி பண்டிகை, தீப ஒளி பண்டிகை. இறைவனை ஜோதி வடிவாக, இறைவனை ஒரு அக்னி ஜோதியாக தீபங்களில் ஏற்றி வைத்து வேண்டுவது தீபாவளி பண்டிகை திருநாள். தேவி மகாலட்சுமி வந்து நிறைய அவதாரங்களில் தோன்றியதாக சொல்லப்படுது. ஒன்று திருப்பார்கடலிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுது, மற்றொன்று வந்து திருமாலினுடைய மார்பிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தேவியின் ஒரு அவதாரம் நிகழ்ந்த ஒரு விஷயம் வந்து ஜோதி பிழம்பிலிருந்து தோன்றிய ஒரு அவதாரமும் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நெருப்பிலிருந்து தாய் தோன்றிய அந்த அவதாரம் நிகழ்ந்த தினம் இந்த தீபாவளி திருநாள் தினம். அதனால தான் மகாலட்சுமி தேவி தோன்றிய இந்த தீபாவளி திருநாளில் நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் நரகாசூரன் வதைக்கப்பட்ட தினம் இந்த தீபாவளி திருநாள் தினம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இறைவனை ஜோதி வடிவாக வணங்கக்கூடிய ஒரு நாள் தீபாவளி நாள். இந்த தீபாவளி நாளில் வரக்கூடிய காலங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக தீபாவளியில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்கள், செய்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த முறை இந்த தீபாவளி வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை இந்த அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் என்று சொல்லக்கூடிய அந்த குபேர காலத்திலும் இந்த அமாவாசை திதி வருது. அதாவது அக்டோபர் 31 மாலை 4:30 மேலே அமாவாசை திதி ஆரம்பிச்சிருச்சு. அதே அக்டோபர் 31 மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் இடைப்பட்ட அந்த காலத்தை குபேர காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த டைமிங்கில், அந்த குபேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலை வாயில் படி, ஒரு வீட்டினுடைய ஐஸ்வர்யம், ஒரு வீட்டினுடைய சுபிக்ஷம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலின் நிலைவாயில் படியிலிருந்து தான் தொடங்குது. நிலவாயில் படியை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். நிலவாயில் படியை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, பூ வச்சுட்டு, கும்பிட்டுட்டு, ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டிட்டு, ஒரு பகுதியில் குங்குமம், ஒரு பகுதியில் மஞ்சள், ரெண்டையும் வச்சுட்டு நம்மளோட வீட்டில் வாசல் நிலைவாயில் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் மஞ்சள் தேய்ச்சி எலுமிச்சம் பழம், இன்னொரு பக்கம் குங்குமம் தேய்ச்சி எலுமிச்சம் பழம் வைக்கணும். எந்த டைமில் வைக்கணும்னா தீபாவளி திருநாள் அன்று மாலை குபேர காலம் என்று சொல்கிற 5 to 8 இந்த டைமிங்கில் வச்சு நிலவாயில் படி ரெண்டு பக்கமும் விளக்கும் வச்சு, அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு அந்த விளக்கையும் வச்சுட்டு ஸ்ருதையோடு இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். ஸ்ருதையோடு இறைவனை பிரார்த்திக்கணும். நீங்கள் வெளியில் நின்றுட்டு
சாரி, நீங்கள் உள்ளே நின்றுட்டு உள்பக்கமாக நின்றுட்டு வாசலை நோக்கி நீங்கள் நின்றவாறு கையெடுத்து கும்பிட்டு மகாலட்சுமியை கூப்பிடணும். தாயே மகாலட்சுமி, நீ எங்கள் வீட்டுக்கு ஆவாகனம் ஆக வேண்டும், வர வேண்டும். எங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நீக்க வேண்டும். இந்த எலுமிச்சை வாயிலாகவும் எரியும் இந்த தீபத்தை வாயிலாகவும் நீ எங்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வரணும் தேவி அப்படின்னு மனசார கும்பிட்டு நீங்கள் தேவியை உள்ள அழைக்கணும். இது இந்த தீபாவளி திருநாள் அன்று குபேர காலத்தில் இதை செய்து அன்னையை அழைக்கும் பொழுது, அன்னை உங்களுடைய வீட்டில் ஆவாகனமாவாள், உங்களுடைய வீட்டில் நித்தியமாக குடியேறுவாள். இதன் மூலமாக தாயின் அருளால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சகல விதமான பிரச்சனையும் தீரும். இதுவே தொழில் ஸ்தாபனம், வியாபார ஸ்தாபனம் இங்கே செய்கிறீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் போட்டுட்டு அந்த தொழில் செய்கிற இடத்துல இந்த ரெண்டு அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா வாசல், அதில் ரெண்டு பக்கமும் இதை வச்சுட்டு ரெண்டு விளக்கை வச்சுட்டு நீங்கள் உள் பக்கமாக நின்றுட்டு நீங்கள் வாசலை நோக்கி நீங்கள் வந்து வேண்டி தேவியை அழைக்கணும். உள்ள தேவி, நீ எங்களோட ஸ்தாபனத்துக்குள்ளே வரணும், எங்களோட வியாபாரம் நல்லா பண்ணணும், விருத்தி பண்ணி கொடுக்கணும், தொழில் வளத்தை விருத்தி பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் தேவி இடத்துல மனசார மண்டிட்டு வேண்டி வணங்கினீங்கன்னா தேவி ஆவாகனம் ஆவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தீபாவளி நாளில் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற தரித்திரங்கள் முற்றிலுமாக நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மையினை அடைவீங்க அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையும் செய்கிறது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி குபேர யந்திரம்லாம் இருக்குது, சக்கரங்கள், அதை வந்து அரிசி மாவு கோலத்தில் வரைஞ்சி உள்ளே வந்து 5 ரூபாய் நாணயங்கள்லாம் வச்சு கும்பிட்டு வேண்டி செய்கிறது. நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு யூடியூப்பில் போட்டிங்கனாவே நிறைய வரும், நம்ம சேனல்லே இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இதே மெத்தடை வந்து இப்போ லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணுறீங்க, இதே மெத்தடில் குலதெய்வத்தையும் ஆவாகனம் பண்ணலாம். வளர்பிறை வெள்ளிக்கிழமை திருநாள் என்று ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இதே மெத்தடு, எலுமிச்சம்பழத்தை அறுத்து ரெண்டு பக்கமும் வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் ஒவ்வொரு கைக்கு வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து வாசலுக்கு உள்ள பக்கமாக நின்றுட்டு வெளியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும். எங்களோட குலதெய்வம் வரணும், எங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு குலதெய்வத்தோட பேரை சொல்லி வாங்கன்னு சொன்னீங்கன்னா குலதெய்வம் உள்ளே வருவாங்க. குலதெய்வம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஆவாகனமாயிருக்கணும். குலதெய்வத்தினுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் நித்தியமாக கிடைக்க வேண்டும். ஏன்னா பல பேருக்கு குலதெய்வ சாபம் இருக்கும், பித்ருதோஷம் இருக்கும். பித்ருதோஷமும் குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கிறதுனால தான் அதிகமாக ஏற்படுது. ஸோ குலதெய்வத்தையும் இந்த முறையில் நீங்கள் அழைக்கலாம். ஸோ தீபாவளி திருநாள் என்று அழைப்பது என்பது மகாலட்சுமி அழைப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற தினங்கள், அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஆவாகனம் ஆவார்கள். இதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள், வளர்ச்சி, பொருளாதார தடை நீங்கி மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை போகிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிறப்புகளை நீங்கள் அடைவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.